மாத விரதமும் உமாமகேஸ்வர விரதமும். தை மாதம் அஷ்டமி அன்று உணவொழித்து உபவாசம் இருந்து மற்ற நாட்களில் இரவு வேளையில் கோதுமை உணவு உட்கொண்டு மானும் மழுவும் ஏந்திய அன்னலை விதிப்படி பூஜை செய்து கபிலை பசு ரிஷபம் ஆகியவற்றை வேதியருக்கு தானம் கொடுத்து அறுசுவை உணவு அளிக்க வேண்டும். மாசி மாதத்தில் 14 நாட்கள் பகலில் உபவாசம் இருந்து மற்ற நாட்களில் எள்ளுஞ்சாதத்தை சாப்பிடுவது விசேஷமாம். சிவந்த கம்பளத்தை போன்று அடர்த்தியான மயிரை உடைய காளையை வேதியருக்கு அளித்திடல் வேண்டும். பங்குனி மாதத்தில் அஷ்டமி சதுர்தசி ஆகிய இரு நாட்களிலும் உபவாசம் இருந்து மற்ற நாட்களில் இரவில் சாமை எனப்பட்ட தானியம் கலந்த உணவை அருந்துதல் தூய்மையாம். பௌர்ணமி அன்று ஈசனை ஆராதித்து செந்நிற காளையுடன் பசுவையும் தானம் செய்து பூஜை செய்த பூஜரருக்கு உணவு அளித்து மகிழ்விக்க வேண்டும். சித்திரை மாதத்தில் பால் அன்னம் புசித்து பௌர்ணமியில் ஈசனை மலர்களை கொண்டு அர்ச்சித்து வழிபடல் வேண்டும். பூஜை முடிந்த பின் வெள்ளை நிறமான காளையை மகிழ்வுடன் வேதியருக்கு அளிப்பதோடு அவர்களுக்கு அறுசுவை உண்டியும் அளித்து கௌரவிக்க வேண்டும். வைகாசி மாதத்தில் பௌர்ணமி அன்று இறைவனை பக்தியுடன் பூஜித்து புகை நிறம் கொண்ட காளையை நற்குணங்களை உடைய அந்தணர்களுக்கு தானம் அளித்து அன்னமிட வேண்டும். ஆனி மாதத்தில் பௌர்ணமி அன்று மதிப்புனைந்த அன்னலை விதியுடன் ஆராதித்து மறையவருக்கு சிறந்த உணவளித்து உயர்ந்த காளையை தானமளித்து பின்னரே இரவு உணவருந்த வேண்டும். ஆடி மாதத்தில் பௌர்ணமியில் கூன் பிறை சூடிய இறைவனை தொழுது பூஜிக்க வேண்டும். வெள்ளை நிறமான காளையை வேதியருக்கு அளித்து மனம் மகிழ அன்னமளிக்க வேண்டும். ஆவணி மாதம் இரவு பொழுது மட்டும் உணவருந்தி விரதமிருந்து பௌர்ணமியில் மழுவேந்தும் கரத்தானை மனமாற பூஜித்து கால்கள் மட்டுமே வெள்ளையாக உள்ள காளையை தானம் கொடுத்தல் வேண்டும். வேதியர் மனம் கழிக்க சிறந்த உணவளிக்க வேண்டும். புரட்டாசி மாதத்தில் ஹோமத்தில் சொரிந்த அவிசின் எஞ்சிய சேஷத்தை மட்டும் புஜித்து விரதமிருத்தல் வேண்டும். பௌர்ணமி அன்று உமையொருபாகனை உளம் கழிக்க பூஜித்து வேதியருக்கு அன்னமளித்து பசுவினை காளையோடு தானம் கொடுக்க வேண்டும். ஐப்பசி மாதத்தில் அவிசு அருந்தி பௌர்ணமி அன்று ஈசனை போற்றி வழிபட்டு கபிலை பசுவோடு ரிஷபமும் சேர்ந்து தானமளிக்க வேண்டும். அந்தனருக்கு வெண்மையான தயிருடன் அறுசுவை உணவு அளிக்க வேண்டும். கார்த்திகை மாதத்தில் பகற்பொழுது உபவாசம் இருந்து இரவில் உணவு உண்டு விரதமிருக்க வேண்டும். பௌர்ணமி அன்று சிறப்புற இறைவனை பூஜித்து ஜாதி காளையை வறியவருக்கு தானமளிக்க வேண்டும். வேதம் ஓதிய அந்தனருக்கு அன்னமிடுவது அவசியம். மார்கழி மாதத்திலும் பகற்பொழுது உபவாசம் இருந்து இரவு ஒருவேளை மட்டும் உணவு பூஜிக்க வேண்டும். பௌர்ணமியில் ஈசனை அர்ச்சித்து வழிபட்டு வெண்மையான நிறம் கொண்ட காளையை விருப்புடன் அளிக்க வேண்டும். பின்னர் கனிந்த தேனுடன் பாலுடனும் வேதியருக்கு அன்னமளித்திடல் வேண்டும். இவ்விதம் ஒவ்வொரு மாதமும் விரதமிருந்து ஈசனை பக்தியுடன் ஆராதித்து வருவோர் பார்வதி நாயகனுடைய பேர் அருளுக்கு பாத்திரராகி அவருடைய பொன்னடிகளை சேர்ந்து என்றும் மகிழ்ந்திருப்பர். உமாமகேஸ்வர விரதம். அஷ்டமி சதுர்தசி ஆகிய நாட்களில் உபவாசம் இருந்து ஓராண்டு விரதம் இயற்றிய பின்னர் பொன்னாலோ வெள்ளியாலோ லிங்கத்தை அழகுடன் செய்து உமையுடன் பிரதிஷ்டித்து என் வினை தவிர்த்தருள்வாய் என்று பிரார்த்தித்து மேல தாளங்களுடன் லிங்கத்தை சிவாலயத்திற்கு எடுத்து சென்று கற்று தேர்ந்த மறையோனுக்கு பொருள்களுடன் தானம் செய்தல் வேண்டும். பசும் பொன்னால் அமைந்த லிங்கத்துடன் ரிஷபமும் சூலமும் அமைத்து ஓராண்டு வழிபடுவோர் சிவனுலகை அடைவர். கார்த்திகை மாதத்தில் அஷ்டமி முதல் சதுர்தசி வரையில் உபவாசம் இருந்து பௌர்ணமி அன்று ஈசனை உமையோடு பூஜித்து வேதியருக்கு நெய் சர்க்கரை எள் ஆகியவற்றை தானம் தரும் மங்கையர் உமையவள் பாதம் சேர்ந்து மகிழ்ந்திருப்பர்.
மார்கழி மாதத்தில் சடிலநாதனாகிய ஈசனை மலைமகளோடு பூஜித்து ஈசனுக்கு உதவ சிவாலயத்துக்கு காளையை தானம் தரும் கன்னியர்கள் தேவியின் திருப்பாதங்கள் அருகே என்றும் வீற்றிருப்பர். தை மாதத்தில் லிங்கத்தோடு பொன்னாலான சூலத்தையும் வைத்து பூஜித்து மறையவருக்கு அச்சூலத்தை தானம் தந்து மகிழும் மங்கையர் மலைமகள் திருவருள் பெற்று விளங்குவர். மாசி மாதத்தில் விஷமுண்ட கண்டனை லிங்கத்தில் எழில் பெற ஆவாகித்து பூஜை செய்து அப்பெருமானை அழகிய தேரில் வைத்து அலங்கரித்து வழிபட்டு முடிவில் அத்தேரை அந்தனர் கழிக்கும் கோதையர் பாசிழை உமையவள் பாதம் சேர்வர். பங்குனி மாதத்தில் லிங்கத்தை மலர்களால் அர்ச்சித்து மகிழ்ந்து அந்த லிங்கத்தை வேதியருக்கு அளித்திடும் ஆறு அணங்குகள் ஆதிசிவன் நாயகியின் மலரடியினை சேர்வர். சித்திரை மாதத்தில் வெள்ளியால் லிங்கம் செய்து அதனுடன் குபேரனையும் வைத்து வழிபட்டு வேதியருக்கு அளிப்போர் ஈசன் திருவருளுக்கு பாத்திரமாவார்கள். அவ்வாறே வைகாசி மாதத்தில் விதிப்படி பூஜை செய்வோர் கைலாசவாசத்தை அடைவர். ஆனி மாதத்தில் பசும் பொன்னால் ஆன லிங்கத்தை பூஜிக்க வேண்டும். அதனோடு வலப்புறத்தில் பன்றியும் இடப்புறத்தில் அன்னமும் வைத்து வழிபட்டு அவ்விரண்டுடன் லிங்கத்தையும் சேர்த்து அந்தனருக்கு தானம் செய்வோர் அன்னல் உறையும் கைலையில் நெடுங்காலம் மகிழ்ந்து இருப்பர். ஆடி மாதத்தில் இறைவனை பக்தியுடன் ஆராதித்து சிறந்த வேதியன் ஒருவனுக்கு நல்ல கிரகம் ஒன்றுடன் தானே தேடிய பொருளை அதாவது சுயமாக சம்பாதித்தது பித்ருஆர்ஜிதமில்லாத செல்வத்தை கொடுப்பதானது மிகவும் விசேஷமாம். அவ்வாறு தானம் அளிப்பவர் தன் பாப வினைகள் நீங்க பெற்றவர்களாய் உமையவள் அருள் பெற்று அவள் அருகில் என்றும் வீற்றிருக்கும் பாக்கியத்தை அடைவர். ஆனி மாதத்தில் ஈசனை வழிபட்டு சர்க்கரையால் பர்வதத்தை போல் செய்து தானம் அளிப்பது உத்தமமாம். புரட்டாசியில் விரதமிருந்து விதிப்படி ஈசனை பக்தியுடன் ஆராதிப்பதும் ஐப்பசியில் இறைவனை வழிபட்டு மலை போல் குவித்து தானம் செய்வதும் தேவியின் திருவருளை பெற்றுத்தருமாம். அடுத்து கார்த்திகை மாதத்தில் பொன்னால் ஈசன் திருவுருவை தேவர்கள் சூழ அமைத்து ஒரு பொற்பீடத்தில் உமையோடு பிரதிஷ்டித்து பக்தியுடன் பூஜைகள் செய்து அந்தனர்களுக்கு தட்சிணை முதலானவற்றுடன் தானம் அளிப்பவர் கடுமையான தவம் இருந்து ஒருவன் பெறும் பலனை காட்டிலும் பல மடங்கு உத்தமமான சிவலோக வாழ்வை பெறுவர். உமாமகேஸ்வர விரதத்தை ஆண் பெண் இருபாலாரும் பக்தியுடன் கடைபிடிக்கலாம். ஈசன் திருவருளை வேண்டி அனுஷ்டிக்கும் விரதத்தின் முடிவில் பஞ்சாட்சரத்தை பக்தியுடன் ஜபிக்க வேண்டும்.